ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்த கருத்தில் எந்த தவறும் கிடையாது என்று ஐயாவழி அன்பாலய நிறுவனர் சிவச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிற சாமிகோப்பில் இருந்து ஒருவர் கவர்னர் பேசியதை தவறாக சொல்லுகிறார் என்றால் அவர் அகிலத்திரட்டை படிக்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அகிலத்திரட்டு வேதம் எதை சொன்னதோ அதை கவர்னர் சொன்னார். அகிலத்திரட்டு வேதம் இந்த உலகத்துக்கு கடைபிடிக்க சொன்ன அற்புதத்தை கவர்னர் அழகாக படித்து வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார். அதற்காக நாங்கள் ஐயாவழி மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அந்த நாளிலிருந்து இன்றைய காலம் வரை கவர்னருடைய அறிக்கை வரை இந்த நீங்க சொன்ன சாமிகோப்பு அவகாசி அவர்கள் தன் சுய விளம்பரப்பதற்காகத்தான் செய்கிறார். திடீர்னு சொல்வார், மண்டை கட்ட மைய தப்பா பேசுவார், திடீர்னு சொல்வார் இதுதான் பார், அப்படி அவருடைய சுய விளம்பரம். மொத்தத்தில் வாக்கு வங்கி நம்மிடம் வராதா, நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்காதான்ற சுய எண்ணத்திலே இவர் திணித்தது. இதை ஒளிபரப்பிய ஊடகங்களும் படித்தான் நடக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் சனாதனம், சமத்துவம், நீதி, அன்பு, பொறுமை, தர்மம் இவைகளைத்தான் ஐயா வைகுண்டர் ஒப்பிட்டு சொல்கிறார். தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், மாட கிடப்பார்கள் மதத்தோர்கள் என்று. இது மாடக்கிடக்கிற ஒரு செயலாகத்தான் நான் தருகிறேன். சுய விளம்பரத்துக்காக இவர்கள் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்களே அன்றி இதற்கும் ஐயாவளிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் ஐயா தலைமை பதியும் இல்லை, தலைமை குருவும் கிடையாது. எங்கள் ஐயாவளியில் அனைத்தும் சமம், சாதிய பிரிவுகளே இல்லைன்னு சொல்றீங்க. கிடையாது. அப்ப ஏன் தோழ்ச்சியிலே போராட்டம் நடந்தது? இப்ப நீங்க தோழ்ச்சியலை போடக்கூடாது என்று சொன்ன ரியா யார் சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. யார் ஆளக்கூடிய மன்னன் நீசன், கலிநீசன், அதைத்தான் எங்க ஐயா கலிநீசன் என்று சொல்லுகிறார். அகிலத்திரட்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டார், எங்கே வாதிட வேண்டும் என்றால் தயாராக இருக்கும்.